வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து எம்டர்க்கில் எம்டர்க்கு ஸ்பெசிஃபிக்காக இது வந்து சீரியல் நம்பரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி என்டர் பண்ணுற ஒர்க்கு. சீரியல் நம்பர் வந்து நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி என்டர் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சீரியல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இந்த எம்டர்க்கு இந்த ரிக்வஸ்டர் நேம் வந்து ஆர்டர் எம்டர்க்கு. ஸோ இந்த ரிக்வஸ்டர் வந்து சீரியல் நம்பர் மட்டும் இல்லை, மாடல் நம்பர் மற்றும் சில ஸ்பெசிஃபிக்கான ஒர்க்கெல்லாம் அலாட் பண்ணுறாங்க. இந்த ஒர்க்கு வந்து ஹை லெவலில் வருது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஒர்க்கு பண்ணுறதா இருந்தாலும் அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன் படித்தாவே உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், சீரியல் நம்பர் இங்கே இருக்குது. இந்த சீரியல் நம்பர் நான் அப்படியே என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த ஒர்க்குக்கு வந்து 3 சென்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 4 ஒர்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தா தான் டீட்டெயிலாக உங்களுக்கே புரியும். ஸோ சப்மிட் ஆகிடுச்சு எனக்கு. சப்மிட் ஆன உடனே இந்த ஒர்க்கு அப்ரூவலும் ஆகுது. அந்த ஒர்க்கு நான் அப்ரூவல் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் லைவாக காட்டுறேன். ஸோ நீங்கள் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு. சீரியல் நம்பர் வந்து சீரியல் நம்பர் மட்டுமே இருக்காது, நிறைய டைப்ஸில் இருக்குன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. சீரியல் நம்பர் வந்து இப்படியும் கொடுத்துருப்பாங்க, எஸ்ஆர்ஓ எஸ்சிஆர் நம்பர்னு கொடுத்துருவாங்க, என்ஆர்னு கொடுப்பாங்க, எஸ்சிஆர்என் கொடுத்துருப்பாங்க, எஸ்என் கொடுத்துருப்பாங்க, மற்றும் மேனுஃபேக்சர்னு கொடுத்துருப்பாங்க, ஷாப் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. சில டைமில் எந்த வகையான லேபிள் எல்லாமே இருக்கும் இதில் பாருங்கள். எக்ஸாம்பிள், எந்த வகையான லேபிள் எல்லாமே இங்கே செப்பரேட்டாக இருக்குது. இந்த சீரியல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வந்து சீரியல் நம்பர்னு கொடுத்து எஸ் நம்பர் எஸ்என1 கொடுத்துருக்காங்க, இதுவும் சீரியல் நம்பர் தான். அது மட்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வேறு ஏதாவது நம்பரை டைப் பண்ணால் டிஃபால்ட்டாக அது வந்து சீரியல் நம்பர் இல்லைன்னு உங்களுக்கு அதுவே ஷோ பண்ணிவிடும், ரெட் அலர்ட் வரும். நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகாது. அதை வச்சு நீங்கள் இது சீரியல் நம்பர் இல்லைனா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா எந்த வகையான லேபிள் இல்லாதபோது நம்ம எந்த நம்பரை என்ட்ரி பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோ இதில் பாருங்கள், இந்த இமேஜில் வந்து சீரியல் நம்பர்னு என்னார்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் நான் என்ட்ரி பண்ணிடுறேன். ஓகே, இதை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ நாம் போய் டேஷ்போர்டு போய் பார்க்கலாம். இந்த ஒர்க்கு பாருங்கள், நான் ப்ரீவியஸாக பண்ண ஒர்க்கு, ஃபஸ்ட்டு பண்ண ஒர்க்கு அப்ரூவல் ஆகிருக்கு. கீழே இருக்குது பாருங்கள், 3 சென்ட் அப்ரூவல் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு முதல் பண்ண ஒர்க், இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பண்ண ஒர்க்கு எனக்கு அப்ரூவல் ஆகிருக்கு. இப்போ பண்ண ஒர்க் வந்து இன்னும் 1 நிமிஷத்தில் அப்ரூவல் ஆகிடும். இப்போ அடுத்த ஒர்க்கு எடுத்து பண்ணலாம். இமேஜஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதில் சீரியல் நம்பர் நமக்கு கண்டுபிடிச்சது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஒர்க்கில் ஹிட்டில் வந்து 4-3 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. எந்த இமேஜில் சீரியல் நம்பருக்கு நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு இமேஜை ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதில் பாருங்கள், செகண்ட் இமேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க, சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையும் சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ நாம் அகைன் போய் டேஷ்போர்டில் போய் ஒரு முறை பார்த்துக்கலாம் அப்ரூவல் ஆயிருக்கா இல்லையான்னு. நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஒர்க்கு பாருங்கள், அப்ரூவல் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஹிட்டை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு ஹிட்டு வந்து அப்ரூவல் ஆகிடுது, நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண ஹிட்டு. ஸோ இதில் வந்து ரிஜெக்ஷன் எதுவும் வரதில்லை. மேக்ஸிமம் நான் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஹிட்டில் வந்து எந்த ஒர்க்குமே ரிஜெக்ட் ஆகலை, எல்லாமே அப்ரூவல் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் எதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட இது அப்ரூவல் ஆகுது, அந்தளவுக்கு ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரேர் கேஸாக ரிஜெக்ட் ஆகுது. இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், இந்த ஹிட்டில் 3 இமேஜ்லேயும் வந்து சீரியல் நம்பர் எங்கேயுமே கிடைக்கல, ஆனால் இருக்கும். மறுபடியும் நீங்கள் செக் பண்ணால் தெரியும், இங்கே ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த நம்பர் தான் இப்போ நம்ம என்டர் பண்ண போகிறோம். இதில் வந்து சீரியல் நம்பரும் கொடுக்கல, எந்த வகையான ஷாப் நம்பரும் கொடுக்கல, மேனுஃபேக்சர் நம்பரும் கொடுக்கல, அதான் லேபிள் இல்லாமல் இருக்க நம்பரு. இந்த நம்பரை என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ ஒரு வேளை தப்பாக இருந்தால் இந்த நம்பரு ரெட் அலர்ட் வரும், கரெக்டாக இருந்தால் சப்மிட் ஆகிடும். ஸோ நான் ஒரு முறை எல்லா இமேஜும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், வேறுங்க சீரியல் நம்பருக்கான்னு இல்லை. ஸோ சப்மிட் ஆகுது. ஸோ இது கரெக்டான நம்பர் தான். இப்போ ப்ரீவியஸ் பண்ண ஒர்க்கு பார்க்கலாம், ரீலோட் பண்ணி பார்க்கலாம். டேஷ்போர்டில் அப்ரூவல் ஆயிருக்குன்னு அப்ரூவல் ஆயிருக்கு. ஓகே, இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு. இது வந்து 100% அப்ரூவல் ஆகுது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.